நீதிமணிகள் இவிதமா அவர் செவி கொடுக்கிறோன்னு எவனோ அவன் விக்கணும் வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியா இருப்பான். அப்ப ஆண்டவருக்கு நம்ம செவி கொடுக்கும் பொழுது அங்க என்னென்ன காரியம்லாம் நம்மளுக்கு நடக்காது, விக்கினம் வராது, ஆபத்துக்கு நம்ம பயப்பட மாட்டோம்னு அங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இங்க யாருன்னா அப்படி பயப்படுவா, ஆபத்துக்கு பயப்படுவா, விக்கினம் வரும் அப்படின்னு அதே அதிகாரத்துல மேல பார்த்தோம். அப்படின்னா செவி கொடுக்காதவங்களை பத்தி அங்க சொல்லப்பட்டிருக்கு. 28 நீதிமணிகள் 1:28 அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். அவர்கள் அதிகாலையில என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள். ஆச்சரியமா இருக்கு. அவங்க வந்து ஜெபிப்பாங்களாம், ஆண்டவருக்கு செவி கொடுக்காதவங்க அதிகாலையில என்ன தேடினாலும் ஆண்டவர் சொல்றாரு என்னை காண மாட்டார்கள். ஆண்டவருக்கு செவி கொடுத்து நம்ம செய்யும் பொழுது அவங்களுக்கு விக்கின வராதுன்னு சொல்லியிருக்கு. அதே அதிகாரத்துல 29 பார்த்தோம். அப்படின்னா அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமல் போனார்கள். அப்ப யார் ஆண்டவருக்கு செவி கொடுக்க மாட்டா அப்படின்னா கர்த்தருக்கு பயப்படாதவங்க ஆண்டவருக்கு செவி கொடுக்க மாட்டாங்க. பார்வோன் மோசே பார்த்து சொன்னாரு, யார் யா அந்த கடவுள் எனக்கு தெரியாது அப்படின்னாரு. ஏன்னா அவருக்கு தேவனை பத்தி, இயேசு கிறிஸ்து பத்தி தெரியாது. இன்னைக்கு நிறைய இயேசு கிறிஸ்து தெரியாம இருக்கிறாங்க, அவங்களுக்காகவே நிறைய சூழ்ச்சி நடந்துட்டு இருக்கு. பிரியமானவர்களே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க நீங்க இயேசு கிறிஸ்துக்கு செவி கொடுங்க, தேவன் உங்களுடைய வாழ்க்கையில விக்கினத்தை மாற்றுவார், ஆபத்துக்கு நீங்க பயப்பட மாட்டீங்க. இன்னும் அதே அதிகாரத்தில் பார்த்தோம். அப்படின்னா என் ஆலோசனை அவர்கள் விரும்பவில்லை. யாருக்கு விக்கினம் வரும் அப்படின்னா ஆலோசனை, ஆண்டோடைய ஆலோசனை நம்ம கேட்கணும். அறிவை நம்ம வெறுக்கக்கூடாது. நம்ம வந்து அதிகாலையில நம்ம எந்திரிச்சு நம்ம அவருடைய ஆலோசனை கேட்காம ஜெபித்தா அது கேட்கப்படாதுங்க சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் பார்த்தோம் அப்படின்னா ஆகையால் அவர்கள் தங்கள் வழியின் பலனை புசிப்பார்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழியில போறாங்க. அதுல ஆண்டருக்கு செவி கொடுத்து நம்ம போனோம் அப்படின்னா அந்த வழியை நம்ம தேவன் ஆசீர்வதிப்பார். செவி கொடுக்காம போனோம் அப்படின்னா அந்த வழியின அவங்களே அது பலனை புசிப்பார்கள். 31 சொல்லப்பட்டிருக்கு, தங்கள் வழியின் பலனை புசிப்பார்கள், தங்கள் யோசனையினால் திருப்தி அடைவார்கள். மனுஷ யோசனை, தேவ யோசனை. மனுஷருக்கு மனுஷ யோசனை லோத்துக்கு இருந்தது. ஆதியாம் புஸ்தகத்துல அப்படியே பார்த்தாரு, அந்த நதி ரொம்ப நல்லா செழிப்பா இருக்கு. செழிப்பா இருந்த உடனே அந்த இடத்துக்கு நான் போனா நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு நினைச்சாரு. கடைசியில ரொம்ப நஷ்டம். ஆபிரகாம் மூலமா ஆசீர்வதிக்கப்பட்டார். ஆபிரகாம் மூலமா அன்ற ஆசீர்வதித்தாங்க, ரசித்தான். இங்க சொல்லப்பட்டிருக்கு அவங்க யோசனை திருப்தி அடைவார்கள். இன்னும் யாருக்கு விக்கணும் வரும்னு சொல்லப்பட்டிருக்கு, பேதைகளின் மாறுபாடு அவர்களை கொள்ளும், மூன்று நிர்விசார அவர்களை அழிக்கும். எல்லா வகையிலுமே பேதையாவே இருக்கக்கூடாது. பணம் இருந்தா அதை நம்ம கவனமா வைக்கணும், வேலை இருந்தா நம்ம கவனமா செய்யணும், ரொம்ப லீவ் போடக்கூடாது. தொழில் இருந்தா எப்பவும் கடையை அடைக்க கூடாது, அது தொடர்ந்து அதை நம்ம காலையில திறந்தோம்னா குறிப்பிட்ட வேலை திறந்ததுதான் வியாபாரம் ஆகும். அதங்க சொல்ற பேதைகள், பேதைகள் மாறுபாடு, பேதைகளின் மாறுபாடு. மாறுபாடு ஒரே நிலையே இருக்க மாட்டாங்க, மாத்தி மாத்தி பேசுவாங்க, தாரேம்பாங்க தரமாட்டாங்க. அப்ப இங்க சொல்லப்பட்டிருக்க பேதையா இருக்கிறவங்க மாறுபாடுவாங்க, அவர்களை அது கொள்ளும், மூடர் நிர்விசாரம் அவர்களை அழிக்கும். யாருக்கு விக்கின வரும், நிர்விசாரமா இருக்கவங்க, பேதையா இருக்கிறவங்க, இவங்களுக்குதான். அதுக்கு 33 சொல்லப்பட்டிருக்கு, விக்கினமண்டி வாசம் பண்ணி அமைதி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியா இருப்பாங்க. இதுக்கு மேல இந்த ஒரு 4 நீதிமணியில 1 28 29 30 31 32 இந்த 5 நம்ம பார்த்தோம். அப்படின்னா இந்த 5 பழக்க வழக்கங்கள் வந்து
விக்கணும் வரக்கூடியதா இருக்குது. ஆனா 33 வசனம் ஆண்டவர் சொல்றார், எனக்கு செவி கொடுக்கிற தேவனோ. ஒரு மனிதன் ஆண்டவருக்கு செவி கொடுத்தார்னா அங்க என்ன காரியங்கள் நடக்கும்? அப்ப யார் ஆண்டவருக்கு செவி கொடுப்பா? இது வந்து செவி கொடுக்கறவங்களை பத்தி நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன். அப்ப யார் ஆண்டவருக்கு செவி கொடுப்பா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, யோபு 28:28 அங்க சொல்லப்பட்டிருக்கு. யோபு 28:28 யார் ஆண்டவருக்கு செவி கொடுப்பா? மனுஷனை நோக்கி, இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி. யாருக்கு ஞானம் புத்தி இருக்கோ அவங்க ஆண்டவருக்கு செவி கொடுப்பாங்க. அப்ப யாருக்கு ஞானம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஆண்டவருக்கு பயப்படணும், இயேசு கிறிஸ்துக்கு பயப்படணும். மற்ற எல்லாத்துக்கும் நம்ம கீழ்படியணும். ஆனா பயப்படுறது நம்மளுடைய வாழ்க்கையில ஒரே ஒருத்தர் தான் நம்ம பயப்படணும், அது நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு பயப்படணும். எல்லா விஷயத்திலும் நம்ம பயப்படக்கூடாது, ஆனா எல்லா விஷயத்திலும் கவனமா இருக்கணும். எல்லாரும் கனம் பண்ணணும், முதியோரை கனம் பண்ணணும், நம்மளுக்கு ஹெல்ப் பண்றாங்க, வேலை தராங்க, தொழில் தராங்க, அவங்கள கனம் பண்ணணும். ஆனா பயப்படுறது ஒரே ஒரு ஆளுக்கு தான், ஒரே ஒரு தேவனுக்கு தான், அது இயேசு கிறிஸ்துக்கு பயப்படணும். இங்க யோபு 28:27 சொல்லப்பட்டிருக்க, மனுஷனை நோக்கி, நம்ம எல்லாம் மனுஷர்கள். ஆனா யோவான் 1:3 நம்ம அவருக்கு ஒப்பாக இருப்போம் நாங்க சொல்லப்பட்டிருக்கோம், 1:3. ஆனா இப்ப நம்ம அவருக்கு ஒப்பாக இல்ல, அதான் சொல்லப்பட்டிருக்க. மனுஷனை நோக்கி, இதோ ஆண்டவர், ஆண்டவருங்க இடத்துல இயேசு கிறிஸ்துக்கு பயப்படுவதே ஞானம். ஆண்டவர் நம்ம பயப்படணும், பயந்து நம்ம என்ன செய்யலாம்? ஆண்டவருக்கு பயந்து தீமையை விட்டு விலகணும், யாருக்கும் நம்ம தீங்கு செய்யக்கூடாது, அது நம்ம ஆண்டவருக்கு பயப்படுற விஷயம். இங்க சொல்லப்பட்டிருக்கு பொல்லாப்புன்னு சொல்லப்பட்டிருக்கு. பொல்லாப்பு தேவையில்லாத காரியம், விட்டு விலகுவதே புத்தி. நல்லா இருக்கவங்களுக்கு வீம்பு செய்யக்கூடாது, இடும்பு செய்யக்கூடாது, பொல்லாப்பு. பொல்லாப்பை விட்டு விலகணுமா? யாருக்கு பொல்லாப்பு செய்யக்கூடாது? புத்தி என்றா என்று சொன்னான். இப்ப யாருக்கு ஞானம் இருக்குதோ, புத்தி இருக்குதோ, அவங்க இயேசு கிறிஸ்துக்கு செவி கொடுப்பாங்க. அதான் யோபு சொல்லிட்டு போறாங்க. தேவன் இந்த ஞானத்தை கேட்கிற உங்களுக்கு இந்த நிமிஷத்திலே தருவாராங்க. இந்த நிமிஷத்துல நீங்க ஆண்டவருக்கு பயந்து உங்களுடைய காரியம் நடக்க ஆண்டவர் உங்களை உதவி செய்வாராங்க. இந்த நிமிஷத்துல நீங்க பொல்லா போட்டு விலகி நீங்க புத்தியா இருக்கும்படி ஆண்டவருடைய இயேசு நாமத்துல நான் உங்களை வாழ்த்துக்கிறேன். ஓ இயேசு கிறிஸ்து நாமத்துல நான் உங்களுக்காக இப்ப விழுதே ஆண்டவரே கேட்கிற பிள்ளைகளுக்கு ஞான புத்தியை கட்டளையிட்டு அவங்க வாழ்க்கையில விற்கணுமா, ஆபத்து வரக்கூடாது என்று ஆண்டவர் நீங்க ஞாபகப்படுத்துறாங்க. உங்களோட வாழ்க்கையில நீங்க இயேசு கிறிஸ்து செவி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விற்கணும் வராது, ஆபத்து வராது. பிரியமானவர்களே, ரொம்ப தெளிவா சொல்லிட்டு போறாரு. யோபு 28:28 நீ 1:33 அடுத்த சங்கீத 128:1 யாருக்கு விக்கணும் வராது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதே சங்கீத 128 எல்லாரும் ஆண்டவர் வழியில் நடக்கிறாங்க, ஆலயத்துக்கு போறாங்க, பைபிள் வச்சிருக்கிறாங்க, நான் கிறிஸ்தவன் சொல்லி கொடுத்தாங்க. ஆனா சங்கீதக்காரர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, எல்லாரும் எல்லாத்தையும் ஏமாத்த முடியாது. அவங்க படிச்சாங்க அப்படின்னா 10th board exam அவங்க நல்லா ஸ்கோர் பண்ணணும், 12th board exam ஸ்கோர் பண்ணணும், அதுல பிள்ளைகளுடைய காரியங்கள் நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி இங்க சொல்லப்பட்டிருக்கு, யார் ஆண்டவர் வந்து செவி கொடுப்பாங்க, அவங்களுக்கு விக்கணும் வராது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சங்கீத 128:1 கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற நீவனோ அவன் பாக்கியவான். அப்ப விக்கணும் வராதவங்க பாக்கியவான் லிஸ்ட்ல இருப்பாங்க, ஆபத்து வராதவங்க பாக்கியவான் லிஸ்ட்ல இருப்பாங்க. ரொம்ப தெளிவா பைபிள் சொல்லுது, நீதிமொழிகள் சொல்லுது, யோபு 28:28 சொல்லுது, சங்கீத 128:1 சொல்லுது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கணும். கொஞ்ச காலம் நம்ம இருக்க போறோம், அதுக்கு பிறகு அவருக்கு ஒப்பாக இருப்போம். 1 Yohan 3 சொல்லப்பட்டிருக்கு, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். இன்னும் கொரிந்தியர்ல சொல்லப்பட்டிருக்க, தேவ பிள்ளைகளுக்கு வைத்தது ஆசீர்வாதம் கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில விக்கணும் வரக்கூடாது, உங்களுடைய வாழ்க்கையில ஆபத்து வரக்கூடாது. ஆண்டவருக்கு பயப்படுங்க, கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடங்க, ஆலயத்துக்கு போங்க, பைபிள் படிங்க, செவிங்க, இறக்கம் செய்யுங்க. ஆண்டவருக்கு பயப்படணும்னு சொல்லப்பட்டிருக்க பைபிள். ஒரு மனிதன் நிமிதமா சொல்றார், கர்த்தருக்கு பயப்பட பயம் எனக்கு மெய் சிலுக்குறது என்று சொல்றார். இன்னும் யோகபதி சொல்லப்பட்டிருக்க, கர்த்தருக்கு பயந்த மனிதர், கொல்லா போட்டு விலகிற மனிதர், அவர் ஆண்டவருக்கு செவி கொடுத்தார். அதனால உங்களோட வாழ்க்கையில ஆசை, உங்களுக்கு விக்கணும் வரக்கூடாது, உங்களுக்கு ஆபத்து வரக்கூடாது, ஆண்டவருக்கு செவி கொடுங்க. நீங்க என்ன வேலை செய்ய போறீங்களோ, யாருக்கும் என்ன செய்ய போறீங்களோ, படிப்பு விஷயத்துல, வேலை விஷயத்துல, உங்களுடைய சொந்த விஷயத்துல என்னென்ன காரியங்கள் உங்களுக்கு தேவையோ, வீடோ,
வேலையோ தொழிலோ ஆண்டவருக்கு செவி கொடுத்ததை செய்யுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருக்கு பயப்படுங்க, அவங்க தான் ஆண்டவருக்கு செவி கொடுக்க முடியும். பயந்தவர் வழியில் நடங்க, அவங்க தான் அவருக்கு செவி கொடுக்க முடியும். இந்த வார்த்தை தேவன் உங்களுக்கு ஆசீர்வித்தார். நம்ம ஜெபிப்போம். சோதனை ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா. நீதிமன்ற 1 அதிகாரத்தை கடைசி வாசனம், எனக்கு செவி கொடுக்கணும்னு எவனோ விக்கிரம் பண்ணி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியா இருப்பான். ஐயா, கேட்கிற பிள்ளைகளுக்கு ஆபத்து வரக்கூடாது, அமைதியா இருக்கிற வச்சுங்க. அவங்களுக்கு செவி கொடுக்கிற வச்சுங்க. யார் உங்களுக்கு செவி கொடுப்பா? யோபு 28:28 பார்க்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருக்கு பயப்பட மனிதன் உங்களுக்கு செவி கொடுப்பாங்க. ஐயா, யோபு 28:28 புத்தியா இருக்கிற மனிதன் உங்களுக்கு செவி கொடுப்பாங்க. சங்கீதம் 128:1 ஆண்டவரே, கர்த்தருக்கு பயந்து வழி நடக்கணும், அவங்க உங்களுக்கு செவி கொடுப்பாங்க. கேட்கிற பிள்ளைகளை உங்களுக்கு செவி கொடுக்க கிருபை செய்யுங்க. அவங்களை ஆசீர்வதிங்க. விக்கணும் வரக்கூடாது, ஆபத்து வரக்கூடாது. ஆபத்து நிறைந்த உலகம், விக்கணும் நிறைந்த உலகம் ஆண்டவரே. விலைவாசி கூடிக்கிட்டே இருக்கு ஐயா. ஆசீர்வதிங்க. நோயெல்லாம் மாற்றுங்க, வெறுமையை மாற்றுங்க, எல்லாமே மாற்றுங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. நோய் கடன் பிரச்சனை எல்லாம் இயேசு நாமத்தில் வெளியேறுவதாக ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.